ஹலோ ஹெருவான் லாய்ட் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க ஹேவல்ஸ் ப்ராண்டுடைய ப்ராடக்ட் தாங்க லாய்ட் இந்தியாவில் அதிக ஏசி சேல்ஸான பிராண்ட்ஸில் இவங்களோ ஒன்று நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற மாடலில் லாய்ட் இன்வர்டர் ஸ்ப்ளிட் ஏசி ஃபைவ் நான் கண்டர்டபுள் ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குதுன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் ஒன் பாயிண்ட் டூ டன் இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏசியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நான் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா செவன் மீட்டர் லாங் ஏர் த்ரோ வந்து கொடுத்துருக்காங்க ஏசிலேருந்து வர ஏர் நம்ம செவன் மீட்டர் லாங்ல நின்னாலும் நமக்கு அந்த ஏர் வந்து கிடைக்கும் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் குளிங் ஆகும் அந்த ஏர் வந்து எவ்வளோ தொடர்பு ட்ராவல் பண்ணுறதை இவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க டர்போ கூல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க டர்போ கூல் ஃபங்க்ஷன் நம்ம எல்லாமே பண்ணும்போது நம்மளோட ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகும் இதில் ஃபோர் வே ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காங்க ஏசி ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரூமில் எந்த இடத்துல நம்மளுக்கு கூலிங் வந்து கிடைக்கும் பிடிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏர் ஃபில்ட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேட்டரி இருக்கும் நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டரி ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் பட்யூஸ் பண்ணும் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிலிக்சேஷன் கம்மியாக இருக்கும் பர்ஃபிலேஷன் அதிகமாக இருக்கும் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போய்ட்டு வந்துட்டே வந்துட்டு இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க லாய்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னதான் இடிமீமேனு இருந்தாச்சாலும் இந்த ஏசி ஒன்றுமே ஆகாது இவங்க இன்பில்டாகவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துறதுனால நம்ம அடிஷனாக ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு அந்த காஸ்ட்டும் சேவ் ஆகும் கிளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏசோட ஃபில்டர் ஓவராக டஸ்ட் ஆகிட்டா நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்காக இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அது எப்படி ஷோவ் ஆகும்னா ஏசியோட டிஸ்பிளேல சிஎல்ன்ற இண்டிகேஷன் ஷோ ஆகும் ஆர் த்ரீ டூன்ற ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ரிஜரேன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோ கேஸ் டெட்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ரெஃப்ரிஜரேட்டில் கேஸ் வந்து கம்மியாக இருந்தால் நமக்கு இஃபைன்ற இண்டிகேஷன் வந்து ஷோவ் ஆகும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா இன்ஸ்டாலேஷன் செக் வந்துருக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து எதுக்குன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாலேஷன் செக் வந்து பிஎல்டிசி மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட்டார்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பவரில் ஏசி ரன் பண்ணும் இதனால் நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் பொதுவாக லோ போவதாக கண்டசிப் பண்ணால் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் யாரில் இருக்க டஸ்ட்லாம் அப்சர் பண்ணாமல் இருக்காது இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காகவும் இந்த காப்பர் கண்டன்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் என்னோடய ஃபங்க்ஷனாக இருக்குது நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து அவுடோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கொரேஷன் ரெசிஸ்டன் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்கான ஏரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஐசை ரைட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வந்து இருக்கு நெக்ஸ்ட் ஒரு இம்பார்டன்ட் ஃபீச்சர் ஃபைவ் நான் கண்டர்பெல்லாம் நான் பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூடிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம் ஃபைவ் நான் கண்ட்ரபிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பெர்செண்ட் ரன்னாவும் ஃபை நான் கண்டரேட்ல செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிணா உங்கள் ஏசி வந்து சிக்ஸ்ட்டி பெர்சென்ட் ரானும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது எயிட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நார்மல் மோட்ல ரன்னும் நார்மல் மோடனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதுக்காக இந்த கன்வெட்டு பஸ்ஸெலாம் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எஸாம்பிள் இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கற்றா போதும் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த கன்வெர் பஸ்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஏசி ஃபார்ட்டி பெர்சென்ட் என்னும் இந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் என்னாச்சு உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குளிங்க வந்து ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணும் ஏசி நீங்கள் நார்மல் மோடில் ரன்னாவும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரன்னாவும் ஆட்டோ கனெக்டபிள் மோடு இருக்குது இந்த மோடு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்கள் ரூமில் எவ்வளோ பேருக்காங்களோ ஏசி ஆட்டோமெட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான குளிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரிமோட்டை எடுத்து ஃபீக் கொண்டாட்டாக மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமேட்டிக்காக குளிங்க ஜென்ரேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம் லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க காம்பனன்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி இந்த காம்பனஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியெல்லாம் மற்ற எந்த பிராண்டும் தரமாட்டாங்க லாய்டு இவங்க தான் கொடுத்துருக்காங்க வாரண்ட்டி வைஸ் பார்க்கும்போது லாய்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு அதை பற்றி பார்க்கலாம் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இது நியூ மாடல் என்றதனால எல்லா ஸ்டோர்ஸும் அவைலபிள் இருக்காது நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோர் பண்ணால் கூட அவங்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்ககிட்ட கிட்ட விற்கிறது தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் நீங்கள் அமேசான் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் அமேசான் ஏசி வாங்கினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த ஏசி வேலிஃபர் பண்ணி ஒருத்தான ப்ராடக்ட் தாங்க நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களோட ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து இருக்கும் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்து ஏசி அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்